வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகன். உங்கள் அனைவரையும் முருகன் யூடியூப் சேனலில் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து பிஎம் கிசான் சம்மான் நிதினா என்ன, என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்கீம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் இதனுடைய இதெல்லாம் எலிஜிபிள், யார் யார் இதுக்கு எலிஜிபிள் இல்லை, எவ்வளோ வருஷம் கிடைக்குது, எப்பப்போ இந்த அமௌண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். நண்பர்களே, பிஎம் கிசான் சம்மான் நிதி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க மூலமாக இதை ரன் பண்ணிட்டு வராங்க. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்களா, பிரதான் மந்திரி வந்துட்டு பிஎம் ஆகும், கிஷானுடைய கேஐ, சம்மானுக்கு வந்துட்டு எஸ்ஏ, நிதிக்கு வந்துட்டு என்ன எடுத்து பிஎம் கிசான் வச்சுருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎம் கிசான் என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கிசான் அப்படின்றது விவசாயி சம்மன், அவருக்கு ஒரு மரியாதையான ஒரு நிதி உதவி. நிதி அப்படின்றது நம்மளுடைய காசோலைன்னு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நிதி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு 100% வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுது ஸ்டேட்டுக்கு. அடுத்து வந்து இந்த ஸ்கீம் வந்துட்டு 1 December 2018 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்கீமு ப்ரொவைடு பண்ணுறது வந்து 1 January 2019 யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வராங்களோ அப்போ இருந்து 2019 கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு வருடத்திற்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, 6000 ரூபா கிடைக்கும் ஒரு ஃபார்மருக்கு. 3 equal installments, அதாவது 2000 4 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரொவைடு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. யார் இது ஃபேமிலினா என்ன அப்படின்ற பார்க்குறப்ப, ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு யார் யார் இருப்பாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மற்றும் மைனர் சில்ட்ரன், 18 below 18 அவங்க வந்துட்டு இந்த ஸ்கீமில் ஃபேமிலி, அதாவது ஃபார்மரில் ஃபேமிலினா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமில் இவங்களை எடுத்துக்கிட்டாங்க. இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டேட்டு இல்லைனா யூடி, யூனியன் டெரிட்டரி இல்லைனா ஸ்டேட் வந்துட்டு இது ஃபுல்லாக ஃபார்மர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அவங்கள வந்துட்டு சப்மிட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது வந்துட்டு காசு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அந்த ஃபண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வராது, டைரெக்டாக அவங்களுடைய ஃபார்மரோடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு டைரெக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபருக்கே வந்துட்டு போயிடும். ஓகே, அடுத்து யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தோமா, இந்த ஸ்கீமில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களும் எலிஜிபிள் கிடையாது, மினிஸ்டர்ஸ் எலிஜிபிள் கிடையாது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அசம்பிளியாக இருக்கட்டும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபாவாக இருக்கட்டும் அவங்களும் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தாலும் அவங்களுக்கும் கிடையாது, மேயர், முனிசிபல் கார்பரேஷன் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது அங்கே பப்ளிக் செக்டர் இதில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் கிடையாது, அல்லது இன்கம் டேக்ஸ் ஃபில்லப் பண்ணுறவங்க அவங்களும் வந்துட்டு இந்த ஸ்கீமில் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. இந்த ஸ்கீம் இது வரைக்கும் யார் எலிஜிபிள், யார் எலிஜிபிள் இல்லை, எவ்வளோ கிடைக்குது மற்றும் எப்பப்பெல்லாம் தராங்க இந்த அமௌண்ட் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம். இது எப்படி நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா, லோக்கல் பட்டுவாரி, அதாவது நம்ம சொல்கிறது விஏஓ இல்லைன்னா வில்லேஜ் கிளர்க்கு, அங்கே வந்துட்டு அங்கே இல்லைனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நோடல் ஏஜென்சி அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நோடல் ஏஜென்சி வச்சுருக்கோம், டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கலாம், அங்கே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ரெண்டு நம்ம சிம்பிளாக பார்த்திங்கனா காமன் சர்வீஸ் சென்டர், ஜூ காமன் சர்வீஸ் சென்டர் மக்கள் கணினி மையம் இருக்கும், மக்கள் கணினி மையத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க சென்டர்லேயும் போயிட்டு டைரெக்டாக இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இதற்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் நாம் பர்சனலாக செல்ஃப் ரெஜிஸ்டரும் இந்த இதில் வந்துட்டு பண்ணலாம். செல்ஃப் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, நியூ ஃபார்மினேஷன் அல்லது நீங்கள் செல்ஃப், அதாவது நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்களா, அதை எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது,
ஆதார் அல்லது பேங்க் அக்கௌண்ட் அல்லது ஐஎஃப்எஸ்சி கோட் அல்லது பேரில் எதுனா மிஸ்டேக் இருந்தால் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது? நிறைய பேத்துக்கு இப்போ வந்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு அல்லது நேம் அல்லது ஆதாரில் ஒரு மாதிரி இருக்கும், அல்லது நம்ம நம்ம இந்த அக்கௌண்ட்டில் நம்ம கொடுக்கும் போது எழுதுனது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் பேருக்கு வராமல் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இல்லை வேணும் அப்படின்னு குயிக்காக வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். பட் இந்த சிஎஸ்சி கணி மக்கள் கணின மையத்தில் செய்கிறவங்க வந்துட்டு சப்போஸ் சார்ஜ் கூட வேலை பண்ணலாம். பட் நீங்கள் சார்ஜ் இல்லாமல் நம்மளே செல்ஃபாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் விரும்புனீங்களா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இதை பற்றி நன்றி நண்பர்களே, வணக்கம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.